அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லலாம் பஜ்ஜி எப்படி செய்வாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். அது செய்யறதுக்கு பின்னாடி பஜ்ஜி மாவு எப்படி கரைக்கணும்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அந்த பஜ்ஜி மாவுக்கு செய்ய தேவையான பொருட்கள் 250 கிராம் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 15 கிராம் அரிசி மாவு, 5 கிராம் மைதா, ருசிக்கேற்ப உப்பு, ஒரு அரை ஸ்பூன் ஓமம், அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துங்க, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா. இதுதான் செய்ய தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துங்க. அகலமான பாத்திரம் இருந்தால் தான் நீங்கள் பஜ்ஜிலாம் போட்டு எடுக்க ரொம்ப வாட்டமாக இருக்கும். நான் இப்போது எடுத்து வச்சுருந்த கடலை மாவு, அரிசி மாவு, மைதா, தனி மிளகாய்த்தூள், ஓமம், உப்பு, பெருங்காயத்தூள் இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம்லே கொஞ்சமாக மாவு எடுத்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போது இந்த மாவு கூடயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க. கடலெண்ணெய் சேர்த்துங்க. இது காய்ச்சணுன்ற அவசியம் இல்லை, அப்படியே ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் கலர் பவுடர் ஆட் பண்ணலை. உங்களுக்கு கலராக வேணும் பஜ்ஜி அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பஜ்ஜி மாவு அளவுக்கு பிசைச்சிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க, நிறைய ஊற்ற வேண்டாம், அப்புறம் ரொம்ப தண்ணி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும் பஜ்ஜி மாவு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் மாவு பஜ்ஜியில் ஒட்டி நல்லா வரும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுங்க, காரம் கம்மியாக இருந்தால் காரம் போட்டுங்க. டிஃப்ரெண்ட்டான பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.